ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாக் அஃபிஷியல் ஒய்டி. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம புதுசாக போகிற எல்லா வீடியோஸ் அண்ட் ப்ளஸ் ஆல் டீட்டெயில்ஸ் அபவுட் தி ரூம் மேச்சஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டுருக்கா அப்டேட் நோட்டீஸ் படி தான். அண்ட் நோட்டீஸ் மட்டும் இல்லை, இன்றைக்கி தான் அப்டேட்டும். ஸோ டோன்ட் வரி, அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ளே வந்துடுவோம் எல்லாருமே. ஸோ அப்டேட் என்ன, அதில் என்னென்ன அப்டேட் நோட்டீஸ் விட்டுருக்காங்க, ஆக்சுவலி ரொம்ப பெருசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன், போய்கிட்டே இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய அப்டேட் நோட்டீஸாக அப்படின்னு பாக்குறீங்க. ஆக்சுவலி நானே உட்காந்து படித்தப்போ அப்படி தான் நினச்சேன். ஸோ இந்த அப்டேட் நோட்டீஸ் இப்போ தான் வந்துச்சு, நான் எவ்வளோ சீக்கிரத்தை பார்த்துணும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தாக கூட இருக்கலாம், ஏன்னா அப்டேட் நோட்டீஸ் ரொம்ப லெங்க்த். ஸோ பார்க்கலாம் எனக்கு என்னென்ன தெரிஞ்சு புரிச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், அண்ட் இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வருது. அண்டு வந்து எந்த சர்வரும் ஆஃப்லைன் எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஸோ மெயின்டெனன்ஸ் பிரேக் அப்படின்னு எதுவும் கிடையாது. அண்ட் இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா 1.57 GB வந்து ஆண்ட்ராய்ட்லையும் அண்ட் iOSல 1.97 GB ஸ்டோரேஜும் பிடிக்கும். அண்டு இந்த நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் ஏற்கனவே வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 673 MB. எனக்கு ஆக்சுவலி இந்த அப்டேட் வந்து இன்கேமா அப்படி. ஸோ இந்த அப்டேட் பெருசு அப்படிங்கிற நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அப்டேட் பெருசு அப்படிங்கிற விட இந்த அப்டேட்டில் கொடுக்க போகிற நிறைய சேஞ்சஸ் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்டேட் ரிவார்டு என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 50 சில்வர் ஃபேக் அண்ட் 2888 BP அண்ட் விண்டர் ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று அப்டேட் பண்ணாமல் இருக்கணும், இல்லை ரெண்டு பேரும் அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ மறக்காமல் எல்லாரும் கேம் அப்டேட் பண்ணிவிடுங்க. ரூம் மேட்ச் ஆகிருந்தாலும் கேம் அப்டேட்டாக இருந்தால் தான் ஒரே அப்படி மேட்ச் ஆக முடியும். ஐ மீன் ஒரே ரூமில் இருந்தால் ப்ளே பண்ண முடியும், இல்லைனா ஓல்டு வெர்ஷன்ஸ் ப்ளே பண்ண முடியும். ஸோ மறக்காமல் ரூம் மேட்ச் வரவங்களும் கேம் அப்டேட் பண்ணுவாங்க, பிகாஸ் நான் கேம் அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நியூ ஆம் மீ நியூ யூஓ க்ரௌண்ட் மோட் ரேஜ் கியர் அப்படின்னு ஒரு மோட் கொண்டு வராங்க. ஸோ இதில் 2 ஃபேக்ஷன்ஸ் அண்ட் ரேண்டம்லி அசைன்ட் டிரைவர் அண்ட் ஷூட்டர் அப்படி. ஓகே, பிளேயர்ஸ் வந்து ரேண்டமாக அவங்களே டிவைட் பண்ணி டிரைவராக ஒருத்தரையும் ஷூட்டராக கொஞ்சம் பெரிய போடுவாங்க. ஸோ அதை வச்சு வெஹிக்கிள் வெப்பன்ஸ் அண்ட் அந்த வெஹிக்கிளில் எடுத்து டிரைவரும் சுடலாமா. அண்ட் அந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா மவுண்டட் காட்லிங் கன் அந்த 200 ப்ளஸ் இருக்குமா அது, அப்புறம் மவுண்டட் ஷார்ட்கன் ஒன்று இருக்குமா, அண்ட் ஆர்பிஜி இதெல்லாம் அந்த ஆக்சுவலி அந்த வேன்லேயே இருக்கும். ஸோ அந்த வெஹிக்கிள் எல்லாமே இருக்கும், டிரைவரும் ஷூட் பண்ணலாம் அதுலேருந்து. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம் பை கிராஷிங் இன் டூ தி ஐட்டம் கிரேட் இன் டூ வெஹிக்கல். ஓகே, ஐட்டம் கிரேட்டில் வெஹிக்கிளை வச்சு மோதி அந்த கிரேட்டில் இருக்க ஐட்டத்தையும் எடுத்துக்கலாமா, என்னென்னமோ கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன கேம் வந்தோம்னு வாண்டு பார்த்தாலும் தெரியும் அப்டேட் வந்தோம். ஸோ அடுத்து டிடிஎம் மோடு, ரேஜ் கேர்லேயே டிடிஎம் மோடா. ஓகே, ஒரு எனிமி வெஹிக்கிளை கிளிக் பண்ணால் ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க, ஜஸ்ட் சிங்கிள் வீக் 1 பாயிண்ட். அண்ட் எந்த டீம் அதிக ஸ்கோர் எடுக்குதோ ஆஸ் யூஸ்வல் டிடிஎம் மாதிரி அது டயத்துக்குள்ளே. ஸோ அவங்க வின் பண்ணுவாங்க. ஃபேக்ஷன்ஸ் கலெக்ட் தி ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் பாயிண்ட் அண்ட் பாயிண்ட் கிரியேட்ஸ் ரெக்வயர்ட் நம்பர் யார் கலெக்ட் பண்ணுறாங்களோ அண்ட் அவங்களும் வின் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன கர்மமோ, பரவாயில்ல, அப்டேட் வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கடுத்து கிளாசிக் மோட் இருக்குது, இதில் ஸ்னோ பேரடைஸ் அப்படின்னு கிளாசிக் மோடுக்கு வந்து பேர் கொடுத்துருவாங்க. அதாவது இறாங்கல் மேப்பில் ஸ்னோ வருது வின்டர் அப்டேட் கிறிஸ்மஸ். ஸோ கிறிஸ்மஸ் வர்றதா இல்லையோ இவங்க கரெக்டாக அப்டேட் கொண்டு வந்துருவாங்க. ஸோ கிளாசிக் மோட் பிளேஸ் சான்ஸ் டு என்டர் ஸ்னோ பேரடைஸ். ஆக்சுவலி கிளாசிக்கில் வந்து ஸ்னோ பேரடைஸ் அப்படின்னு வந்து ஸ்பானர் அண்டர் சேஞ்ச் பண்ணிட்டு, ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக ஸ்னோ இருக்கும். அண்ட் அதில் வந்து இன்னொன்று என்ன இருக்கும் அப்படின்னு கேபிள் கார், இந்த கேபிள் கார் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாலியாக அப்படியே ஸ்னோ சர்ஃபிங் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அண்ட் ஈவோ க்ரௌண்டில் கன் லோட் அவுட் எப்படி புதுசாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பீட்டா வெர்ஷன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த சிஓடியில் இருக்கிற மாதிரியே கிட்டத்தட்ட கன் லோடிங். ஸோ அது பார்த்திங்கன்னா ஈவோ க்ரௌண்டில் மட்டும்தான், அதுவும் டிடிஎம்மில் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் ஸ்டேடியமில் மட்டும்தான். ஸோ அதில் வந்து நீங்கள் இன்வெல்ட் அக்சஸ் பண்ணி எப்படி வருமோ கன் லோட் பண்ணிக்கலாம். அண்ட் டிபிபி எஃபிபி மோடு, ஸோ டிபிபி அண்ட் எஃபிபி அந்த பட்டன் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கொண்டு வராங்க, அது நீங்கள் வேணா எனேபிள் பண்ணிக்கலாம், வேணாம் செட்டிங்ஸ்லேருந்து போய் டிசேபிளும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பட்டனே இல்லாமலும் இருக்கலாம். அண்ட் கிளாசிக் மோட் ஃபீலிங், நீங்கள் வந்து இது ஆடிருப்பீங்க, வாட்ஸ் தட் ஐயோ புதுசாக வந்துச்சு பேரோட் மோட். எஸ் அந்த பேரோட் மோடில் பார்த்தீங்கன்னா மெடிக்கேட் எல்லாமே அப்படியே மூவ்மெண்ட்லேயே வந்து நம்ம போடலாம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து கிளாசிக் மோட்லேயே கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம், உட்காந்து அப்படி நகர்ந்து நகர்ந்து லைட்டாக கொத்துட்டா கேன்சல் ஆகிடுச்சோம் அப்படிலாம் இருக்கப்போ. ஸோ மெடிக்கேட் அந்த மாதிரி மூமெண்ட்லேயே போடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் தான். பட் ரொம்ப வேகமாக ஓட மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சோம், லைட்டாக ஒரு ஜஸ்ட்டு மூமெண்ட் அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். அண்ட் பேண்டேஜஸ் கேன் பி யூஸ்டு கண்டினியூஸ்லி ஆட்டோமேட்டிக்கலி டூ ஸ்டோக். ஸோ நீங்கள் இப்போ பேண்டேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த பேண்டேஜ் ஆட்டோ யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹீலிங் கண்டினியூஸ்லி அப்படின்னு டைல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேக் பேக் ஆர்னமெண்ட், ஏதோ பேக் பேக் ஆர்னமெண்ட் அப்படின்னு இருக்குது, ஆனால் என்னென்னு தெரியல. ஸ்ரீ நேச்சுரலி ஆஃப்டர் தி ஹேண்ட் ஆஃப் போன பேக் பேக். ஸோ பேக் பேக் சம்திங் ஆர்னமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லெவல் 1, 2, 3 கே பேக் பேக் ஏதோ ஜுவல்ஸ் மாட்டி விளாடுவாங்களா தெரிலப்பா. ஓகே, இப்போ ஸ்பெக்டேட்டர் டயர் இருக்கு. ஸோ ஸ்பெக்டேட்டர் டயர் ரெஸ்ட்ரிக்ஷன் இட்ஸ் ரியலி அ பிக் ஒன். இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஸ்பெக்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா
இப்போ நீங்கள் கேம் விளாட்றீங்க, உங்களுக்கு எனிமி எங்கே இருக்கணும் அப்படின்னு தெரியும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி இல்லை நியூவாக நீங்களே இன்னொரு ஃபோனில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அப்படியே ஸ்பெக்டேட் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட்டே ஸ்பெக்டேட் பண்ண அழுத்தி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த கிளிச் இருக்கும், பில்டிங்ஸ் அண்ட் ராக்ஸ் எதுவுமே லோட் ஆகும். ஸோ எனிமி எங்கே இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு க்ளியராக ஸ்பாட் பண்ண முடியும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து ஹேக் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ ஸ்பெக்டேட் மோட் வச்சு நீங்கள் அப்படி பார்த்து எனிமி ஈஸியாக அடிக்கிற மாதிரி அவனோட பொசிஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லுச்சு. ஸோ அதை எடுக்கிறதுக்காக இவங்க வந்து இதை கொண்டு வந்து. இப்போது நீங்கள் வந்து புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கண்டிப்பாக வாழ முடியாது. கொஞ்சம் ஈக்குவலான டைஸ் இருக்கணும். ஸோ கொஞ்சம் ஈக்குவலான டைஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெக்டேட் பண்ண முடியும். போயிட்டு பிரான்ஸ் லீக்கில் வச்சுட்டு க்ரௌண்ட் டயரில் உள்ள கண்டிப்பாக உங்களால் ஸ்பெக்டேட் பண்ண முடியாது. இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு உண்மையிலே இந்த ஃபியூச்சர் பிடிச்சிருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்லி ஃபயர் ஸ்கில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஆஹா இதை பார்த்தாலே லைட்டாக வயிறு கலக்குது அப்படின்னு சொல்லலாம். சும்மாவே சுட்டு வைப்பாங்க, நம்ம மேலே இருக்க கடுப்பு அப்படி. லூட்டு திருடர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து ஸ்லைட் செட்டிங்ஸ். எனக்கு உண்மையிலேயே இந்த அப்டேட்டில் பிடிச்ச ஒரு விஷயம் ஸ்லைட் செட்டிங். ஸோ இந்த ஸ்லைட் செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎம்ல இப்போ புதுசாக ஒரு ஃபியூச்சர் கொண்டு வந்தாங்க. க்ரவுச் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அப்படியே நேராக ஸ்லைட் பண்ணிட்டு எனிமி காலுக்குள்ளேயே போயிடுவோம். ஸோ அது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. என்னடா இது இப்படி இருக்கே, க்ரவுச் பண்ணி கூட உட்கார முடியே, ஒரு கவர் எடுக்க முடியே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அது நீங்கள் வேணா வச்சுக்கலாம், நான் டிசேபிள் பண்ணிக்கலாம் போயிட்டு செட்டிங்ஸில். ஸோ அது இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபியூச்சர் அப்படின்னா இந்த ஸ்லைட் செட்டிங் தான் நான் சொல்லுவேன். வின்டர் அப்டேட் அது ஒரு நல்ல விஷயம் தான், பட் ஆனால் ஸ்லைட் செட்டிங் ஐ ஹேட் டிடிஎம்ஸ் பிகாஸ் ஆஃப் இட். அண்ட் அதுக்கடுத்து தீம் கேலரி டிஸ்பிளேஸ் கொஞ்சம் லாஸ்ட் டூ சீசன். ஸோ ஏதோ தீம் கேலரி அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேலரியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டூ சீசன்ஸில் உங்களுக்கு கிடச்ச எல்லா ஐட்டத்தையும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பிளேயிங் அகெயின் ஆஃப் தி மேட்சஸ் டன். ஓகே, தோசும் அக்செப்ட் இன்விடேஷன் ரிட்டன் டு தி லாப். ஓகே, இப்போ நீங்கள் வந்து சோலோ விளாண்டுருக்கீங்க. சோலோ விளாண்டு முடித்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போனன்ட் யாராவது இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. ரிக்வஸ்ட் தான் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் மாதிரி சென்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணால் நீங்கள் வெளில வரப்போ ரெண்டு பேரும் டீமாக விளாடலாம் அப்படின்னு இதை போட்டுருவாங்க. அது எப்படின்னு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுல ஒன்லி குளோபல் ஸ்டேபிள் வெர்ஷன் தான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன் கேம்லேயே ஐ திங்க் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எனிமி வந்து நம்மளை ஸ்பெக்டேட் பண்ணிட்டு நமக்கு வந்து நம்ம செம்மையாக வளர்றோம் அப்படின்னு நினச்சி நமக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா மேபி அது வந்து நமக்கு அப்பயே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும் சம்திங், நம்ம மெசேஜ் பார்ப்போம் சொல்லுவோம் அந்த மாதிரி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணால் உடனே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் வெளில போயிட்டு தனியாக போயிட்டு ஃப்ரெண்டு அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னு தேவையே கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஏதோ ஆட்டோ பஃபரிங் ஃபியூச்சர் அப்படின்னு போட்டு ஃப்ரேம் ரேட், ஸோ கிராஃபிக் குவாலிட்டிஸ், ஸோ ஸ்மூத். ஸோ அதை பற்றி இதை போட்டுருவாங்க. ஸோ கிராஃபிக்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரேம் ரேட் டவுன் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு போட்டுருக்காங்க. அண்ட் ரேஜ் கியர் மோடை வந்து ரூம்ஸ்லேயும் ஆட் பண்ணியிருக்காங்க. ரூமில் வந்து டிடிஎம் இருக்குது. ஸோ டிடிஎம் ஆர்கேட்ஸ் அந்த மாதிரி ரேஜ் கியர் இதையும் வந்து ரூமாக சார்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதையும் போட்டு வரலாம். அண்ட் பேக் டவுன்லோட் ரிவார்டாக வந்து கொஞ்சம் கொடுக்குறாங்க. நீங்கள் மேப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஸோ அந்த மேப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் கொஞ்சம் அச்சீவ்மெண்ட்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போடுறாங்க. இந்த ரேஜ் கியர் மோட் அண்ட் சம் பிளகின்ஸ் இன்க்ளூடமாக இன்னும் கொஞ்சம் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படி ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயின் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஆம் பேலன்ஸிங் இன் கிளாசிக் மோட் அண்ட் போல்டாக ஸ்னைப்பர் ரோ ஸ்னைப்பர்ஸ் போல்ட் டேமேஜ் டு தி டாஸ் ரோ இன்க்ரீஸ்டு பை 30% அப்படின்னு போடுறாங்க. ஏடபிள்யூ புல்லட் டேமேஜ் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ லோவர் டூ ஸ்லைட்லி 132 வரைக்கும் புல்லட் டேமேஜ் குறைச்சிருக்காங்க. அண்ட் எஸ்எம்ஜி பார்த்தீங்கன்னா டேமேஜ் டு டோஸ் இன்க்ரீஸ் பை 5%. ஸோ இப்போ நீங்கள் எஸ்எம்ஜி யூஸ் பண்ணி வந்து ஃபயர் பண்ணிங்கன்னா ஒரு 5% இன்க்ரீஸாக வந்து ஆகும். அண்ட் டேமேஜ் லிம்ஸில் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் லிம்ஸ் இன்க்ரீஸ் பை 5%. இப்போ உங்கள் காலில் தொடலாம் அடித்தா இன்னும் கொஞ்சம் 5% எக்ஸ்ட்ராவே டேமேஜ் உள்ள எஸ்எம்ஜியில். அண்ட் கிராஸ்போவோட டாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க 40%. அண்ட் ஃப்ரம் 1.0 to 1.4 அந்த டேமேஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் டு 20%. S12K டேமேஜ் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 22 to 24. அண்ட் ஸ்டார்ட் ஆஃப் கன்ஸ் டேமேஜ் ஆர் ஃபயர் 22 to 22 அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து S6 H6 அண்ட் S7 டேமேஜும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 24 to 26. அடுத்து ஷார்ட் மேக்ஸிமம் ட்ராவல் டிஸ்டன்ஸ் ஷார்ட் இன்க்ரீஸ் ஃப்ரம் 1000 meters to 150 meters ஆக்சுவலி டிக்ரீஸ் ஃப்ரம் ஓகே மேக்ஸிமம் ட்ராவலிங் ஷார்ட் பண்ணி. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் பண்ணிட்டு சுட்டிங்கன்னா 1000 meters வரைக்கும் ட்ராவல் ஆகும் அப்படின்னு எனக்கு தான் தெரியும், பட் அதை 150 meters குறைச்சிருக்காங்க. தட்ஸ் வெளிய குட் ஒன். அடுத்து டக் பில் சேஞ்ச் இன்க்ரீஸ் ஸ்பீட் ஆஃப் ஷார்ட் பண்ணி. ஓகே,
அப்படியே உள்டாக போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்க்ரீஸ் தி ஹரிசான்டல் ஸ்ப்ரெட் ஆகுது, வெர்டிகல் ஸ்ப்ரெட் ஆகும், அடுத்து ரெடியூஸ்ட் வெர்டிகல் ஸ்ப்ரெட் ஆகுது, ஹரிசான்டல் ஸ்ப்ரெட் ஆகும், டக்கிலுக்கு வந்து சேர்ந்துருக்கு. அடுத்து பிஆர்டிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்னொரு விஷயம், பிஆர்டிஎம். ஸோ பிஆர்டிஎம் நீங்கள் வந்து இப்போது ட்ராப் அடித்து எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் எனிமியை ஏறிக்கலாம். இப்போ வந்து எனிமி ஏற்ற அவங்களையும் சுட முடியாது, உங்களால் எனிமியை சுட முடியாது. அண்ட் இஃப் உங்களால் எனிமியை வெளில இறங்கியும் சுட முடியாது, அது இன்னொரு விஷயம், மேபி கார் பிளாஸ்ட் பண்ணலாம். ஸோ பிஆர்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து இப்போது எனிமி ஏற முடியாது, ஒன்லி டீம்மேட்ஸ். இப்போ நீங்கள் யார் டிரைவர் சீட்டில் இருக்கீங்களோ அவங்களோட டீம்மேட்ஸ் மட்டும் தான் ஏறலாம், இல்லை யாரோ ஒருத்தர் வெஹிக்கிள்குள்ளே யார் இருக்கீங்களோ அவங்களோட டீம்மேட் தான் ஏறலாம். ஸோ எனிமி யார் பார்க்கறது தான் ஏற முடியாது. ஆங்கிள் வென் லீனிங் டு லெஃப்ட் டு கிவ் பிளேயர்ஸ் அ பெட்டர் வென்டேஜ் பாயிண்ட், ஐ திங்க் ஏதோ லீனிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு போடுறாங்க. அது எப்படி விளாண்டு பார்த்தாங்க நமக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும். டிடிஎம் மேட்ச்சில் லேக் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களாம், ரெண்டரிங் சோசி ஹை ஸ்பெக் மோட். ஸோ டிடிஎம்மில் நிறைய கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டிடிஎம் உண்மையிலேயே இதுக்கப்புறம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், லேக்லாம் இல்லாமல் உண்மையிலேயே நல்லா இருந்தால் பெட்டர் தான். ஸோ சீரிஸ் ஃபார் ஹை ஸ்பெக் மோட் பேசிக்கலாம், ஃப்ரேம் ரேட் டூ ரோஸ் இன்னும் நிறைய 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 இருக்குது. அடுத்து நம்ம மெயின் பாயிண்ட் போகலாம், ஆக்ஷன்ஸ் டு மேக் ஆக்ஷன் லுக் ஸ்மூத் அண்ட் மோர் நேச்சுரல் வென் ஸ்விட்சிங் பிட்வீன் தெம் குயிக்லி. ஐ திங்க் இது டிஃபிபி அண்ட் எஃபிபி மோட்ஸ் அதை தான் குறிகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி தான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். மேபி அது நம்ம சேஞ்ச் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி டிபிபி அண்ட் எஃபிபி நடுவில் மாறி மாதிரி அந்த படம் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுவேன், பட் நான் கண்டிப்பாக டிபிபி தான் யூஸ் பண்ணுவேன், அதில் டவுட்டே இல்லை. ஏன்னா எஃபிபி அப்பப்போ சேஞ்ச் பண்ணி பார்ப்பேன் அண்ட் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக அந்த பட்டனை ரிமூவ் பண்ணிடுவேன், அது ஒரு விஷயம். ஓகே செட்டிங்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாசிக் மோடுக்கு தனியாக யூஎஸ் செட் பண்ணிக்கலாம், அந்த டிடிஎம் பார்த்தீங்கன்னா தனியாக யூஎஸ் செட் பண்ணிக்கலாம், அண்ட் இன்ஃபெக்ஷன் மோடுக்கு தனியாக யூஎஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ செட்டிங்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க, நீங்கள் இந்த மூணு மெத்தட் இந்த மூணு மோடுக்கும் தனித்திலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஎஸ் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவுட்ஃபிட் செலெக்ஷன் ஓகே இம்ப்ரூவ்ட் அவுட்ஃபிட் செலெக்ஷன், அவுட்ஃபிட் செலெக்ஷன் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். அதை பார்த்தீங்கன்னா ஏதோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலக்ட் தி ஜெண்டர் பிஃபோர் தி ஃபேஷியல் ஷேப். ஓகே ஃபஸ்ட் நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படின்னு செலக்ட் பண்ணி, எப்போவுமே உள்ளாமல் தான் இருக்குது, பட் ஆனால் என்ன செய்யுது அப்படின்னு எனக்கு தெரில. இம்ப்ரூவ்ட் அவுட் செலக்ஷன்ஸ் செலக்ட் ஜெண்டர் பிஃபோர் தி ஃபேஷியல் ஷேப் ஹேர் கலர் அண்ட் அதர் பேராமீட்டர்ஸ், எப்போவுமே அது அப்படி தான் இருக்கும் நினைக்கிறேன். அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஷேர் ஸ்கீம், ஹைலி குவாலிட்டி ஐட்டம் ஷேர்ட் ஆர் நவ் ஹைலைட்டட். ஓகே ஹையர் குவாலிட்டி ஐட்டம்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா ஷேர் பண்ணுறது கீழே இருக்கும், ஃபேஸ்புக் இல்லை ஷேர் அப்படின்னு காட்டும், நமக்கு ஏதாவது ஐட்டம் கொடுத்தாலும். ஸோ அந்த இமேஜ் வந்து எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் இன்னும் பெட்டராக ரொம்ப இன்னும் அந்த இமேஜை அந்த ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டு தி லேப், லேப் தாங்க நம்ம லேப், ரெடியூஸ் லேப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தி லேப் ஆப்டிமைஸ் தி லேப் டு ரெடியூஸ் லேப். ஆக்சுவலி லேப் யூஸ் பண்ணால் லேப் யூஸ் பண்ணால் லேக் ஆகும் அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரியும், ஏன்னா நான் லேப் யூஸ் பண்ணதில்லை. இந்த ஃபயர் ஆஃப் லேப் தான் சொல்கிறாங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த M416 கிளாசியர் கூல் M416 அண்ட் இன்னும் ப்ளாப்ல ஐட்டம்ஸ் இருக்குது, ஆனால் நம்மகிட்ட அது எதுவுமே இல்லை. ஸோ அதை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் லேக் ஆகும் அப்படின்னு நினைக்கிற ஃபயர் ஆப்டிமைஸ் பண்ணுது. ஸோ அதை ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பக்ஸ் என்ன ஃபிக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீம் பக்ஸ் போட்டு வச்சு நிறைய ரிஸ்க் போட்டிருக்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் அப் வேறு தி டூ சைட்ஸ் ஆஃப் அ பில்டிங் விண்டோ இன் மிராமர் வேறு இன்கன்சிஸ்டன்ட். ஆக்சுவலி இது நமக்கு என்னென்னே தெரியாது, நான் மிராமர் விளையாடவே மாட்டேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஃபிக்ஸ்ட் பக் இன் மிராமர் விச் கோஸ் பிளேயர்ஸ் டு பிகம் ஸ்டக் இன் அ கன்ஃபைன்ட் ஸ்பேஸ், அதை பற்றி சத்தியமாக தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆ மேபி இது பாசிபிள், ஏன்னா நான் விகெண்டில் ப்ளே பண்ணுவேன். ஸோ விகெண்டில் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸில் மட்டும் இல்லை, செவத்தில் கூட மாட்டிக்குவோம், வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு சொல்லிட்டு செவத்தில் மாட்டிட்டு சேர்த்து கதையில வந்து சொன்ன மாதிரி இருக்குது. மேபி அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய சேஞ்சாக அப்படிங்கிற உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் புரியல, இல்லை எனக்கு ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் புரியல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதை தவிர உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே அப்டேட் வந்துடும், அப்டேட் வந்துடும் நம்ம கேம் ப்ளே போகலாம். ஸோ பை பை காய்ஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. இதான் இந்த அப்டேட் நோட்டீஸ். அண்ட் மறக்காமல் எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எப்பவும் போல் நமக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை காய்ஸ், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.